நம்ம வீடியோஸ் நம்மளே பார்க்கும்போது தான் தெரியுது, ஏன் சினிமா சினிமான்னு இவ்வளோ சீரியஸாக பேசிட்டுருக்கோம். கோடிக்கணக்காக காசு இருந்தும் தூக்கம் வர மாட்டேங்குது சில பேருக்கு, பசி எடுத்தாலும் சாப்பிட முடியல. இந்த மாதிரி வாழ்க்கையில் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு நிறைய இருக்குது. அடிக்கடி தினசரி வாழ்க்கையில் நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப பிஸியாக இருப்போம், இஎம்ஐ கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், கார் லோன் இருக்கும், வெளியூர் சுற்றணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆசைகள் இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்றவங்க வந்து ஹீரோஸ்க்குலாம் அம்மாவாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நான் ஒரு இயக்குனராகவும் வரணும் அப்படின்னு, ஏன்னா அவங்களோட நீங்கள் ட்விட்டர் ஹேண்ட்லேயே பாருங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபேஷன் டிசைனரு, ப்ரௌட் மதர், ஆக்டர், டிரெக்டர். அதுக்கப்புறம் ஒரு தனியார் சேனலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஊராம் பிரச்சனை, ஊராம் துக்கம், ஊராம் வருத்தத்தெல்லாம் வந்து தாமாரில் போட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அம்னின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு, படம் பேர் அம்னி சார், ஒரு 70 வயசு பாட்டி தான் ஹீரோ அப்படின்னு சிரிச்சுனே சொன்ன கூட ப்ரொடியூசர் டென்ஷன் ஆயிடுவார். படத்தில் ஒரே ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட பேத்தி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே டிவியில் வந்து லிவ் த மூமெண்ட் பாட்டு போயிட்டுருக்கும், ஆனால் ஆடியோ வந்து கேடி பிளாக் இல்லாடி ரங்காலேருந்து ஒரு பாட்டு வரும். இதை தாண்டி படத்தில் பெரிய தப்புன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல படம். ஸோ இந்த படத்தை ஃபன் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வணக்கம். சரி, இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்றவங்க யார், அவங்க மட்டும் இவ்வளோ தெளிவாக இருக்காங்க? ஒரு லேடி டைரக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் எப்படி இவங்களால அடுத்தடுத்து படங்கள் பண்ண முடியுது? ஃபாஸ்ட் ஃபுட் காலங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க எல்லாத்தையுமே. சினிமானா ஒரு டெம்ப்ளேட்டு, 5 பாட்டு, ஃபைட்டு, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா சினிமா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், சிரிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தின கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டூல். அதில் எதுக்கு கருத்து சொல்லணும், ஏன் எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும், ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் அழ வைக்கணும்? அம்னி படம் எஸ்கேப்பில் தான் பார்த்தேன், ஒரு 40 பேர் உட்காந்துருந்தோம். இந்த படத்துக்கு லிமிடெட் ரிலீஸ் தான் கிடச்சிருக்குன்றதே வந்து ஒரு அவமானம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொண்டாட மாட்டோம்ல, நமக்கு டாப் 10 ஹீரோஸ் தெரியும், அவங்க மாற்றி கோடிக்கணக்கில். நானும் தான் போய் பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறேன் இல்லைன்னா சொல்ல. ஆனால் அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே மாதிரி அந்த நெற்றிக்கன் சும்மாவே இருக்கு ரொம்ப நாளாக. அதை லைட்டாக எழுப்பி திறந்து விட்டாங்க. 1.5 மணி நேரம் தான், நீட்டாக இதான் கதைன்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நிதின் சத்யாவுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல். அவரோட முட்டைக்கண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நல்லவனாகவும் நடிக்கலாம், கெட்டவனாகவும் நடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் உண்டு நிதின் சத்யாவுக்கு. ஒரு மாதிரி பயம் வருதுங்க, ரியாலிட்டி வந்து இவ்வளோ ஹார்ஷாவாக இருக்குது, செத்தப்புறம் அவ்வளோதானா, வாழ்க்கையில் வந்து காசு அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்த வரமா அப்படிலாம் யோசிக்க வைக்கிறாங்க. வியாசர்பாடி மக்களோட ஒத்துழைப்பால் அங்கே நடக்கிற ஒரு கதை தான் இது. இந்த படத்தில் வர அந்த பாட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச கியூட்டஸ்ட் ஹீரோயின் இந்த வருஷத்தில், கே அப்படின்ற மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கே_ குரூப் பிளானட். சின்ன பையன்தான் அந்த பையனை, நான் ஒரு வாட்டி மீட் பண்ணேன் நேரில். சினிமாலனால நான் ஏதாவது பண்ணிருப்பேன் பிரதர்ன்ற மாதிரி ரொம்ப ஜெயிக்கணும், போகணும், பெரிய படம் பண்ணணும், நம்ம பாட்டை எல்லாரும் ரேடியோவில் கேட்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஆள். இந்த ஜலதரங்கை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் செம சோல் ஸ்டிரிங்காக இருக்குது. கேமரா ஒர்க் ரொம்ப ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. 92 நிமிஷம் தான் நினைக்கிறேன் படம், வந்துச்சு கதை சொல்லிச்சு போயிடுச்சு. இப்போ அந்த படத்தோட இம்பேக்ட் என்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் இப்போ ஒரு வீடியோவும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியுங்க, நடைமுறை வாழ்க்கையில் தேவைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லோரும் சொத்து சுகம்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பெத்த அம்மா, அண்ணன், தம்பி, பாசம்லாம் வந்து ஓரளவுக்கு தான் அப்படின்றதையும் அந்த படத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்மனி படத்தை ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேமான்னு ஒரு வாட்டி அவங்க கேட்டதுக்கும், போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்னதுக்கும், அதை வந்து காமெடியாக மாற்றினதுக்கும் இந்த வீடியோ பண்ணுறோமா புரியல. இது ரொம்ப வேகாக தான் இருக்குது. ஆனால் அம்னி படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு 120 ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்தீங்கன்னா, அவர் இதே மாதிரி நிறைய படங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அம்னி படம் தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுருச்சு, ஏகப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அவார்டு வாங்க போது எப்படி ஆக்டிங்கில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரில. ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் ஒன்று அப்படியே அந்த வீட்லேருந்து வெளியே நடந்து வந்துக்கிட்டே ஒன்று கொடுப்பாங்க, ஓய்யோ வேறு லெவல். அன்னியன் மாதிரி படம் பார்த்துட்டு இனிமேல் நான் வாழ்க்கையில் டாக்ஸ் கட்டுவேன்னு யாரும் முடிவு பண்ண போகிறதில்ல. ஆனால் நிஜமாகவே நம்மளோட அந்த அந்த வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நாளை மறந்துட்டு வேற ஒருத்தரோட கனவுக்குள்ளே போய் அவங்களோட விஷனை நம்ம விட்னஸ் பண்ணிவிட்டு சே சூப்பரில் அப்படின்றதோடு இல்லாமல், நிஜமாகவே நல்ல படங்கள் வர வர அதுலேருந்து வரக்கூடிய இம்பாக்டினால நல்ல மனிதர்களும் உருவாகுவாங்கன்றது ஒரு அசைக்க முடியாத உண்மை. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராமா படத்தில் இருக்கோ அது ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கொஞ்சம் என்ஜாயபிளாகவும் ஆக்குறாங்க. ஸோ அதனால் அம்மனி பொறுத்தவரை எல்லாமே ஃபால்ஸ் இன் பிளேஸ். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் டெஃபினட்டாக வந்து ஹார்ட் ரென்ச்சிங்காக தான் இருக்குது, சே அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவோம்ல, அது இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ பண்ண போகிறோம், அவங்கக்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் நான் சொல்ல வருது இதுதான், இப்படி பண்ணிட்டீங்களே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், என்னோடய டேவே ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க. 3 பல்பு எரிஞ்சு என் வாழ்க்கை இருட்டாக தான் இருக்குது இப்போது, என்னமோ தெரில ஒரு மாதிரி
நான் சொல்றது நல்ல படங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாம் சில பேருக்கு வரும். ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நெருங்கி வாழ்ந்து முடியாத படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் இப்படி ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் ட்விட்டரில் போட்டு கிழிப்பாங்க மற்ற படத்தெல்லாம், இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க மற்ற படத்தை கிழிக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் அம்மனி பார்த்தப்பறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறேன், ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே பெண்களை நம்ம தாழ்த்தி பார்க்கறது தானே ஆம்பளைங்களோட சிந்தனை, அப்படிதான் இருந்திருக்கு பல வருடங்களா. ஸோ அதனால போஸ்ட் அம்மனி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ட்விட்டரில் நீங்கள் எந்த படத்தை வேணால் கழுவி ஊற்றுங்க, எனக்கு பெருசாக கோவம் வராது, ஏன்னா அவங்க ஒர்க்கு பேசுது. ஸோ அந்த வியாசர்பாடியோட செட்டப்பை ரீடைன் பண்ணதாக இருக்கட்டும், நல்ல ஆர்டிஸ்ட்ஸை கூப்பிட்டு வச்சு வித்தியாசமான ரோல்கள் பண்ணதாக இருக்கட்டும், ப்ளஸ் எதுவுமே சூப்பர் இம்போஸ் பண்ணாமல் அந்த மியூசிக்கு அப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஏன் மேக்கப் முதற்கொண்டு கரெக்டாக படத்துக்கு வந்து ஒத்துழைச்சிருக்கு. படத்தோட கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சுலபமாக பண்ணியிருக்காங்களான்னு தெரில, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நல்ல படங்கள் நீங்கள் தயாரிக்கணும், ஏன்னா அந்த பிளைட் ஆஃப் விமன் அதுதான் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பெண்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதை ஒரு பெண்மணி ரெகுலர் பொம்பளை டைரக்டர்ஸ் லேடி டைரக்டர்ஸ் எடுக்காத மாதிரி எடுக்காமல் ஆல் சென்ட்ரு ஆடியன்ஸ்க்கு போய் புரிகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு போய் அம்மனி பாருங்கள். ஃபில்மி வழங்கும் ஹேஷ்டாக் மின்வதெல்லாம் பொண்ணு இல்லை, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். பொதுவாகவே அப்பா அம்மாலாம் எழுத்து பேசக்கூடாது, நைட் ஆனால் தப்பால தட்டக்கூடாது, இருட்டில் பெயின் வரக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி சினிமானா இதெல்லாம் தான் எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையவே கிடையாது. தெர் ஆர் வெரி ஃபியூ சர்டன்ஸ்